தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 35 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடுகளில் திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அதிமுக கூட்டணியில் முதல் கட்சியாக பாமகவுடன் தொகுதி பங்கீடு நேற்று நடைபெற்றது. தொகுதி பங்கீட்டில் பாமகவுக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், GK மணி, அன்புமணி ஆகியோர் கையெழுத்திட்டனர். பாமகவுடன் தொகுதி பங்கீடு முடிந்துவிட்ட நிலையில் தேமுதிக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடன் அதிமுக பேசி வருகிறது. எனவே அனைத்து கட்சிகளுடனும் தொகுதி பங்கீடு முடிந்த பிறகு அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்ற விவரம் அறிவிக்கப்படும் என்று அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது அதிமுக கூட்டணியில் பாமக போட்டியிடும் 23 தொகுதிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, எழும்பூர், செங்கல்பட்டு, திருப்போரூர், சோளிங்கர், ஆற்காடு, ஓசூர், பாப்பிரெட்டுப்பட்டி, பொன்னாகரம், ஆரணி, கலசப்பாக்கம், அணைக்கட்டு, திண்டிவனம், விக்கிரவாண்டி, சங்கராபுரம், மேட்டூர், வீரபாண்டி, குன்னம், ஜெயங்கொண்டம், பண்ருட்டி, நெய்வேலி, காட்டுமன்னார் கோயில் ஆகிய தொகுதிகளில் பாமக போட்டியிடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாமக இந்த முறை வட தமிழகத்தில் மட்டுமே போட்டியிடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.